நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா? மற்ற ஆப்புடன் ஃபாஸ்டாக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க, உடனே புக் பண்ணுங்க. மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம். மாண்டஸ் புயல் காரணமாக புதுச்சேரியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் ரஹ்மான் வழங்க கேட்கலாம். ரஹ்மான், மாண்டஸ் புயலால புதுச்சேரியில தற்போது காற்றின் வேகம் வந்து அதிகமாக காணப்படுறதா சொல்லப்படுது, அங்க கனமழையும் பெய்து வருதா, என்ன நிலவரம் அங்க? பிரியதர்சனி, அதாவது மாண்டஸ் புயல் நெருங்கி வரக்கூடிய இந்த நிலையிலே புதுச்சேரியை பொறுத்தவரை இன்று விடியற்காலை முதல் அதாவது தரைக்காற்று என்பது அதிகரித்திருக்கின்றது. தொடர்ந்து நள்ளிரவு முதலே இந்த தரைக்காற்று அதிகரித்ததன் காரணமாக புதுச்சேரி நகரப்பகுதியிலே பல்வேறு இடங்களிலே மரங்கள் முறிந்து விழுந்திருக்கின்றன. இந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் தீயணைப்புத்துறை வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றார்கள். அதாவது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள வாவுசி பள்ளி அருகே ஒரு மரம் முழிந்து விழுந்திருக்கின்றது. அதே போன்று முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தின் அருகே ஒரு மரம் முழிந்து விழுந்திருக்கின்றது. மேலும் திருவள்ளுவர் பழைய திருவள்ளுவர் பேருந்து நிலையத்துக்கு அருகேயும் மரம் முழிந்து விழுந்திருக்கின்றது. அதை உடனடியாக அந்த இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக அதை அப்புறப்படுத்தும் பணியை தான் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். தொடர்ந்து புதிய தலைமுறையானது இது போன்ற புயலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் மீட்பு பணிகளை தொடர்ந்து பதிவு செய்து வருகின்றது. அந்த வகையிலே தற்போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்தி இதை இந்த பகுதியில் போக்குவரத்துக்கு தற்போது அதை ஏற்படுத்த வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து புதுச்சேரி நகரப்பகுதியிலே தீயணைப்புத்துறை வீரர்களுக்கு ஒரு குழுவாகவும் மேலும் பேரிடர் மீட்பு குழுவினர்கள் ஒரு குழுவாகவும் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த புயல்களிலே அதிகமாக ஏன்னா நகரப்பகுதியிலே மரங்கள் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே மரங்கள் அடிக்கடி விழுவது இந்த புயல்களிலே வாடிக்கையாக இருக்கின்றது. ஆகவே இந்த மரங்களை அப்புறப்படுத்துவது இவருடைய முக்கியமான பணியாக இருக்கின்றதை நாம் இந்த தீயணைப்பு வீரர்கள் இருக்கலாம் அவர்கிட்ட கேட்போம். அதாவது சொல்லுங்கள், காலையிலேருந்து எத்தனை இடத்துல மரம் விழுந்தது? நைட்டு 12 மணிக்கு வந்து திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டாக மரம் வந்துச்சுங்க. அந்த மரத்தை நாங்கள் அப்புறப்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அதுக்கு அடுத்தது இப்போ காலையில் 5 மணிக்கு வந்து நீடராபாய் ஸ்டேட்டில் வந்து மரம் வந்துச்சுன்னு கால் வந்தது எங்களுக்கு. உடனே நாங்கள் எங்களுடைய இந்த ஊழியருடன் வந்து நாங்கள் இந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய பணியை வந்து நாங்கள் 24 மணி நேரமும் செய்கிறதுக்கு நாங்கள் தயார் நிலையில் தீயணைப்பு இருக்கிறோம். நாங்கள் இப்போ இந்த நகரப்பகுதியில் முழுவதுமாக ஏற்கனவே மரங்கள்லாம் அதிகமாக கடந்த புயல்களெல்லாம் விழுந்திருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மரங்களை அப்புறப்படுத்துவதற்கு தொடர்ந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் நகரப்பகுதியில் முழுவதுமாக செஞ்சு வச்சுருக்கீங்க? இப்போ இந்த அப்புறப்படுத்துறதுக்கு எங்கக்கிட்ட அது சம்மந்தப்பட்ட உபகரணங்கள் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் பொதுமக்கள் வந்து எந்த நேரத்தில் எங்களை தொடர்பு கொண்டாலும் இந்த மாண்டஸ் பயிரில் எந்த மரம் அந்த ரோட்டில் வந்து இப்போ டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா, பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சுன்னா நாங்கள் அதை உடனடியாக எங்களோட ஊழியர்கள் வந்து நாங்கள் அதை வந்து வெட்டி அப்புறப்படுத்தி அவங்களுக்கு போக்குவரத்தை சரி செஞ்சு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. பிரியதர்சினி, அதாவது இந்த தீயணைப்புத்துறை ஊழியர்களுடைய அந்த பணி என்பது மிகுந்த மகத்தான பணியாக இருந்தது. இது கடந்த தானே புயலின் போது பார்த்தோம், கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மரங்களை விழுந்ததை அவர்கள் அப்புறப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த புயலினுடைய தாக்கம், அதாவது இதுவரை மழை பெரிய மழையே இல்லை, ஏனென்றால் கடந்த 5ஆம் தேதி இந்த காற்றழுத்த தாழ்வுநிலை உருவானது. இன்று 9ஆம் தேதி ஆகியிருக்கின்றது. இந்த 4 தினங்களில் குறைந்தது 5 சென்டிமீட்டர் மழை கூட இதுவரை பெய்யவில்லை. இது ஒரு வானிலையுடைய ஒரு விந்தையாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்தமான் பகுதியில் கூட காற்றழுத்த தாழ்வுநிலை ஏற்பட்டால் குறைந்தபட்சம் 20 சென்டிமீட்டர் மழையாவது புதுச்சேரியிலே பொழியும். ஆனால் இந்த மாண்டஸ் புயல் உருவானதிலிருந்து இதுவரை மழையே இல்லை. ஆகவே இது ஒரு விந்தையாகவும் இருக்கின்றது, அதே நேரம் ஒரு வியப்பையும் ஏற்படுத்துகின்றது. இது போக போக இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் என்று தெரியவில்லை. புதுச்சேரி காரைக்காலிலிருந்து 320 கிலோமீட்டரில் இது மையம் கொண்டிருக்கின்றது. இது புதுச்சேரிக்கும் ஹரிகோட்டாவுக்கும் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து தரைக்காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. அதை நீங்கள் பார்க்கலாம், மரங்கள் எந்த அளவுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது, அந்த காற்றினுடைய வேகத்தை எந்த அளவுக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதர் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இது போன்ற தரைக்காற்று மட்டுமே இன்று காலையிலிருந்து இந்த புயலுடைய தாக்கம் இருக்கிறது. அதே நேரம் காற்று அதிகரிக்கும் போது கடல் சீற்றம், அதாவது நேற்று முழுவதும் புதிய தலைமுறை கடல் சீற்றத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து பதிவு செய்து வந்தது. அந்த வகையில் இன்று தரைக்காற்று அதிகரித்ததால் மேலும் கடல் சீற்றம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆகவே இதை எதிர்கொள்வதற்கு பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த கடற்கரை பகுதியிலே முகாமிட்டிருக்கிறார்கள். மேலும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினரும் புதுச்சேரிக்கு வந்திருக்கின்றார்கள், அவர்களும் அந்த பணியிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். தொடர்ந்து புதுச்சேரியை பொறுத்தவரை தொடர் கண்காணிப்பிலே அரசு இருக்கின்றது. புதுச்சேரி அரசு இயந்திரம் முழுவதுமாக முடுக்கிடப்பட்டிருக்கின்றன. மேலும் அதாவது அனைத்து ஊழியர்களும் பணியில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே புதுச்சேரியிலே இன்று காலை முதல் மழை இல்லை என்றால் கூட இந்த தரைக்காற்று என்பது தொடர்ந்து வீசி வருகின்றது. இதை சமாளிப்பதற்கு அரசு துறையும் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது. பிரியதர்சனி, தள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரஹ்மான்.
நீங்கள் அடிக்கடி கால் டாக்ஸியில் பயணம் செய்பவரா மற்ற ஆப்புடன் ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை கம்பேர் பண்ணுங்க உடனே புக் பண்ணுங்க மாதம் 1000 முதல் 2000 வரை சேமிக்கலாம்.